BS6 ನ್ಯೂ ಬಾಜ್ ನ್ಯೂ ಕೋಚ್ ಬಾಡಿಗೆ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ ವಂಡಿಗೆ. ಪಾಂಡಿಂಗ್ ಕೋಚ್ ಓನ್ ಡಿಸೇನೆ ಏಳಿನ ಮಾಡಲ್ ಪೋಟ್ ಕೊಡ್ತಿರ್ಗೆ, ಫ್ರೆಂಡ್ ಸೇಫ್, ಮುನ್ನಾಡಿ ಅವ್ರು SS ಬಾಂಬರ್ ಪೋಟ್ ಕೊಡ್ತಿರ್ಗೆ, ಅದು ಬೋ ನಿಯಾನ್ ಲೈಟ್ ஹெட்லைட்டை சுற்றி, அப்புறம் ஃப்ரண்டு டோர் வருது பார்த்தீங்களா, அந்த டோர் வழியாக பம்பர் லைட்டு, இது எல்லாமே நேர் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக மேலே பார்த்தீங்கன்னா 6 போலீஸ் லைட் மாட்டி கொடுத்துருக்கோம். ஸ்டிக்கரிங் வந்து LED ஸ்டிக்கரிங் நேம் போர்டு லைட் பண்ணி கொடுத்துருக்கு. சைடு வந்து கிளாஸில் வந்து ஜம்பிங் பால் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS6 ஈச்சரு, இதில் வந்து பாடி நியூ பாடி கட்டி கொடுத்துருக்கோம். அதில் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மல்டிஆக்சல் மிரர் பண்ணி கொடுத்துருக்கு, சைடில் SS மிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். வீல் அரிசியில் பார்த்துட்டிங்கன்னா பிக்சல் LED லைட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டி டிசைன் பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்து நியூ டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம், பாஸ் பேபி. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டாப் கிளாஸை சுற்றி பிக்சல் LED லைட் ஓடுது. ஜாகுவாரில் வந்து மேலே வந்து ஒரு கிளாஸ் மினி கிளாஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங், கம்ப்ளீட்டாக எதுவுமே ஸ்டிக்கரிங்கே கிடையாது, இதில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் தான். பாடியில் வந்து கீழே வந்து LED லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஃப்ரேமை சுற்றியுமே ரன்னிங் டேப் LED லைட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரேம் வண்டி வரும். மேலே லார்ஜ் கேரியர், பெரிய கேரியர் பண்ணி கொடுத்துருக்கு. சைடு வந்து ஒரு பெரிய ரேடர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. வீல் கப்பு, அது போக அதில் பால் கோன் செட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிசைன் இந்த வண்டிக்கு தான், நல்லா ரீச்சபிளாக இருக்குது வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்துட்டிங்கன்னா SS பம்பர் பண்ணி கொடுத்துருக்கு. ரியரில் அதே பிக்சரு, பாஸ் பேபியோடைய பிக்சர் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேக் கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் பாட்டிங் ஓன் டிசைனு, அதில் ஜாக்வார், சன்வைசர், இதெல்லாம் சன்வைசர்லேயும் அந்த மாதிரி மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸ் சுற்றியே பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் LED லைட் ஓடிக்கிட்டு இருக்கு, தரமாக இருக்குது. இது மாதிரி போடணும், பிரேக் அடிக்கும் போல் அந்த மாதிரி வந்துடும். மேலேயே அந்த சன்வைசரில் பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அடிக்கும் போது அந்த லைட் எரிஞ்சிடும். அப்போது பிரேக்கிங் லைட் சிஸ்டம் வந்து நல்லா மல்டி கலராக அடிக்கும், ஸோ பிரேக் வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி பிரேக் லைட்டை சுற்றி பேக் ரியர் லைட்டை சுற்றி நேன் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பின்னாடி SS கியரில் வந்து பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா லைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரியர் பெரிய லார்ஜ் டிக்கி பண்ணி கொடுத்துருக்கு. இதில் நல்ல தரமாக இருக்கு வண்டியே, நல்ல ஒரு ஹை லுக்காக இருக்குது. அந்த வண்டி தூத்துக்குடி மாவட்டம் வள்ளியூருக்கு போகுது அந்த வண்டி. அதே மாதிரி ஃபுல் டோர் இந்த வண்டி, ரெட் டோர் வந்து ஃபுல் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோரில் அந்த ஹேண்டில்லையுமே லைட் எரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இதில் வந்துடும், டிரைவர் மேலே ஏறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உள்ள உள்ள மெக்கானிக்கல் லைட்டும் எலக்ட்ரிக்கல் லைட்டும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கியர் சிஸ்டம் எல்லாமே அந்த ஒரிஜினல் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருவோம், அதில் ஆம் போய் இன்வெர்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். டிரைவர் சீட் வந்து ஃபயர் சீட் பண்ணி கொடுத்துருக்கு, சீட் பெல்ட் சைடில் மாட்டி கொடுத்துருக்கு அதுக்கு. அதே மாதிரி டிரைவருக்கு ஒரு கோச் ஃபேன் ஒன்று மாட்டி கொடுத்துருக்கோம், டிரைவருக்கு ஒரு பெரிய பர்த் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் யாருன்னு ஏர் டோர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், பர் யாருன்னு பேசி கிளாருன்னு இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து ஏர் கீரில் வந்து பண்ணி கொடுத்துருக்கு, ஏர் கீரில் வந்து டபுள் க்ளூஸ் மாடலு, அப்படியே ஸ்மூத்தாக திறக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏர் டோர் அதே மாதிரி தான், ஏர் டோரையும் அந்த மாதிரி எதுவுமே இந்த ஸ்டக்கிங்கெல்லாம் ஆகாது. டபுள் கிளிஸ் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட் பண்ணி கொடுத்துருக்கோம், உட்டன் மேட்டு பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாகவே தரமாக இருக்குது. அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டு கொடுத்துருக்கு, சைடில் வந்து ஒரு பேபி சீட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு, உள்ளே ஒரு கேபின் டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு டிரைவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. உள்ள டீ பார்ட்டிசன் SS பார்ட்டிசன் வந்து தரமாக பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவருக்கு மேலே வந்து ஒரு மினி டாப் கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு. பாண்டிங் கோச்சோடைய ஓன் டிசைனு, வால்வோ டேஷ்போர்டு, அண்ணன் தான் இந்த வண்டியோடைய ஓனரு. அதேமாதிரி ரேமண்ட்ஸ் ஆட்டோ ஜெக்கெட் 70 கிளாத் பண்ணி கொடுத்துருக்கு, இதுக்கு கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு. கிளாஸ் டாப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேபி படம் தான், பாஸ் பேபி படம் தான் போட்டு கொடுத்துருக்கு. அதேமாதிரி சாட்ராக்லேயும் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக எல்இடி லைட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயுமே ஜேபிஎல் ஸ்பீக்கர் சுற்றியுமே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு பால் லைட்டு, அதே மாதிரி பேஸ் பாஸ் பிபி மேலே லைட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஜேபிஎல் ஃபோர் வே லேசரு, ஜாக்வாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிளாஸ் டாப், இந்த மாதிரி அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிளாத் வந்து நல்லா லேட்டஸ்ட் மாடலு, இதே மாதிரி நல்லா ஃப்ரீ ஸ்பேஸு, எக்கச்சக்கமாக இருக்குது, நல்ல இடம் இருக்குது, தரமான சீட்டு, எல்லாமே நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அது ஒவ்வொரு சீட்டுக்குமே ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு ஒரு பெல்ட்டு, டபுள் ஹேண்டல் சீட் மாடலு, மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 43-inch ஸ்மார்ட் எல்இடி டிவி வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆட்ராக்கில் வந்து ஒவ்வொரு சீட்டுக்குமே சார்ஜர் பின் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயுமே எல்இடி லைட் வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கீழே வந்து டிவி பார்ட்டிஷன் ஒன்று பார்த்து கிளாஸ் வந்து ஸ்லைடிங் ஃப்ரேம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. அது போக பார்த்துட்டீங்கன்னா கீழே வந்து மெக்கானிக்கல் ஐட்டம், அதாவது கியர் பாக்ஸ் பார்க்கவோ, எல்லாம் ஆயில் ஆயில் ஸ்டிக்கர் பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கு, இதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். தரமாக இருக்கும், எல்லாமே நீட்டாக இருக்குது. இன்ஜினு நல்லா ஸ்மூத்தாக ஓடுது, சூப்பராக இருக்குது வண்டி. ட்ரைவர் சீட்டு பின்னாடி ஒரு டூல் பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது எல்லாமே. முன்னாடி அதே மாதிரி லேசர் லைட் இருக்கு டிரைவர் சீட்டுக்கு முன்னாடியே. டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் போட்டு அது முன்னாடி ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் ஆகுது. உள்ளே ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஓன்லி கஸ்டமர் பிக்கப் பண்ணுற போல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சும்மா ரோட் ரன்னிங்கில் வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஓன்லி கஸ்டமர் பிக்கப்புக்கு மட்டும்தான் எல்இடி லைட் யூஸ் பண்ணுவாங்க. மெத்தபடி ஹெட் லைட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் லைட் மட்டும்தான் ஏரியும், ஆனால் சும்மா இந்த லைட் ஏரியாது. ஓகே, பாய்.